ஆதி லக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதி லக்ஷ்மி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. ஜய ஜய துர்கதி நாசினி காமினி சர்வ பல பிரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவிருத பரிஜன தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். அடுத்து நாம் காண இருப்பது இசை கோலம். அண்ட சராச்சரம் எங்கும் நடு
நடுங்க ஆதிசேடனார் முடிகள் நெருங்க ஆதிசேடனார் முடிகள் நெருங்க பார்ப்புகளும் பார்ப்புகளும் தில்லை சிதம்பரநாதன் பார்ப்புகளும் தில்லை சிதம்பரநாதன் பார்ப்புகளும் தில்லை சிதம்பரநாதன் பார்ப்புகளும் தில்லை சிதம்பரநாதன் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பணிந்தே திய பாதம் ஓ பாலகிருஷ்ணன் பணிந்தே திய பாதம் திம் ததிம் தகதிம் தகதனு தீம் திம் தகிட ஜம் ததிம் தீம் தீம் ததிம் தகதிம் தகதனு தீம் திம் தகிட ஜம் ததிம் தீம் தரிகிட தஜனு ததிம் தீம் ததிங்கிணதும் 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 தீம் அவர் ஜம் தருகிறதை என்றாடுவார் அவர் ஜம் தருகிறதை என்றாடுவார் கதிங்கினதோம் என்றாடுவார் கதிங்கினதோம் என்றாடுவார் கதிங்கினதோம் என்றாடுவார் ஆடுவார் 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 இதோ நம் பார்வையில் நாளும் கோளும் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஜெய வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஷவால் இருபத்தி ஏழாம் தேதி மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி ராமாவதாரம் மாலை தவழ்ந்த கண்ணன் திருக்கோலமாய் காட்சியளித்தல் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் திருவீதி உலா நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை மாலை 3 மணி முதல் 4 மணி வரை ராககாலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை சந்திராஷ்டமம் உத்திராடம் அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீர்யா போற்றி வினைகள் களைவாய் எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே
உதவியே அருளும் உத்தமா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மனவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய் வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசங்களுள் திருச்சேரை என்கின்ற திவ்ய தேசம் மிக மிக புகழ்வாய்ந்த திவ்ய தேசமாகும். இது மிகவும் சாரமான க்ஷேத்திரம் என்கிறபடியினாலே இது சாரக்ஷேத்திரம் என்று வழங்கப்பெற்றது என்றும் அதுவே தமிழிலே திருச்சேரை என்று வழங்கப்பெறுகிறது என்றும் பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த திவ்ய தேசத்திற்கு ஒரு தனி பெருமை என்னவென்றால் காவேரி தாய் அவள் கங்கையை விட தனக்கு புனிதமான ஒரு பேர் கிட்ட வேண்டும். கங்கையில் புனிதமாய காவிரி என்று சொல்லும்படியான பேர் அது தனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே அவள் தவம் செய்தாள் என்றும் அப்படி தவம் செய்கின்ற காலத்திலே அவளுக்கு அருள் செய்வதற்காக எம்பெருமான் ஒரு சிறிய குழந்தை வடிவிலே அங்கே வந்தான் என்றும் முடியிலே அவளுக்கு கேட்ட பலனை கொடுத்தான் என்றும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்றைக்கும் கூட அங்கே நாம் சென்றோமானால் அங்கே அந்த எம்பெருமானுடைய அருகிலேயே காவிரி தாய் அவளும் எழுந்தருளியிருக்கிறாள். காவேரி மாதா எழுந்தருளியிருக்கிறாள். அவன் குழந்தையாக வந்தான் என்பதற்குச் சேர இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுக்கும் கூட மாமதலைப்பிரான் என்று திருநாமம் வழங்குகின்றது. அதையும் தவிர இந்த திருக்கோவிலுக்கு என்ன சிறப்பு என்றால் மிக மிக எல்லாம் சாரமான விஷயங்கள். அதாவது எம்பெருமானுக்கு சாரநாதன் என்பது திருநாமம். இந்த திருச்சேரியிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு அவன் நின்ற திருக்கோலத்திலே கிழக்கு முகமாக எழுந்தருளிருக்கிறான். அவனுக்கு சாரநாதன் என்று திருநாமம். அவனுடைய விமானத்திற்கு சார விமானம் என்று பெயர். இந்த க்ஷேத்திரமே சார க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இருக்கிற புஷ்கரிணியும் கூட சார புஷ்கரிணி என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே இது பஞ்சசார க்ஷேத்திரம் என்று எல்லா விதத்திலும் சாரமான சாரமென்னால் மிகவும் தேர்ந்து எடுத்த என்று பொருளது. அப்படி சாரமான விஷயங்களெல்லாம் தங்கியிருக்கிற ஒரு திவ்ய தேசம் ஆகையினாலே இந்த திருத்தலத்திற்கு சாரக்ஷேத்திரம் என்று பெயர். Thank you.
இந்த திவிதேசத்தை மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிறதனுடைய பெருமை அதை இந்த திவிதேசத்தினுடைய பாசுரங்களிலே மிக அற்புதமாக தெரிவித்தார். திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திருமொழியிலே இரண்டு பதிகங்களிலே அதாவது 20 பாசுரங்களிலே அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தலை பற்றி தெரிவிக்கின்றார். அதாவது பாகவத சேஷத்துவம் என்று வைணவ சமயத்திலே சொல்லுவார்கள். அதிலே மிக ஒரு உயர்ந்த ஒரு பாகவத சேஷத்துவம் அதை பற்றி தெரிவித்த உயர்ந்த திருமொழி அது இந்த தெய்வீய தேசத்திற்கு உரிய திருமொழி. திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி 7 பத்திலே 4 திருமொழியிலே இந்த திவிதேசத்தை பத்தி அருளி செய்கின்ற பொழுது கண்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தளாளை மண்சோர முலையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவே என்று விண்சேறு முளந்திங்கள் அகடுறிஞ்சு மணிமாடமல்கு செல்வத் தஞ்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே. ஆஹா, என்ன தெரிவிக்கிறார்? அந்த பூதனையானவள் கண்ணபிரானுக்கு விஷம் கொடுக்க வந்தாள் அல்லவா, கம்சனாலே ஏவப்பட்ட அரக்கி. அவள் மண் சேர முலையுண்ட மாமதலாய் அவள் மண்ணிலே விழுந்து அப்படி புரளும்படியாக அவளை வதம் செய்த மாமதலைப்பிரான் என்னால் ஆர்? அவன்தான் கண்ணபிரான். அவன் எழுந்தருளியிருக்கிற திவ்யதேசம் அதுதான் தஞ்சேரை. அப்படிப்பட்ட தஞ்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் யாரோ அவர்கள் காண்மின் என் தலைமேலார். அந்த திருச்சேரையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுபவர்கள் அவர்களை நான் தலையாலே தாங்குகின்றேன் என்று திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுடைய அடியவர்களை போற்றுகின்றார். அதாவது பாகவத சேஷத்துவம் என்னால் அடியார்க்கு ஆட்பட்டிருத்தல். எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தலை காட்டிலும் அவனுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பது மிக மிக உயர்ந்ததாகையினாலே அந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்னால் எந்த எம்பெருமான் என்னால் திருச்சேரை என்கிற திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் அதுதான் மிக உயர்ந்தது என்பதை இந்த 10 பாசுரங்களாலே திருமங்கை ஆழ்வார் காட்டி அருளினார். இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அந்த எம்பெருமானுக்கு பல பல பெருமைகள் சொல்லப்படுகின்றன. உண்மையிலே சொல்லப்போனால் 5 நாச்சியார்களுடன் இங்கே எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறான். அதாவது பஞ்ச நாயக்கிகள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட 5 நாச்சியார்களோடு சேர்த்து வேறு எந்த திவ்யதேசத்திலும் நித்தியப்படி எம்பெருமானுக்கு கிடையாது என்றே சொல்லலாம். இங்கே எம்பெருமான் அப்படி எழுந்தருளிருக்கின்றபடியினாலே இந்த ஊர் எம்பெருமானுக்கு உண்டான தனிப்பெருமையாக அது சொல்லப்படுகிறது. இந்த திவ்யதேசத்தை நாம் சென்று சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே இந்த திவ்யதேசத்திற்கு என்று ஏற்பட்ட பாசுரத்திலே அப்படி தெரிவிக்கின்றார். என்ன தெரிவிக்கின்றார்? சென்று சென்று செல்வச் செருக்குருவார் வாயில் தோறும் நின்று நின்று தூங்கும் மடநெஞ்சே இந்த முழை கூரைக்கும் சோற்றுக்கும் கூறாதே பேராக சேரைக்கு நாயகன் பேர் செப்பு. நீ என்ன செய்ய வேண்டும் நெஞ்சே? சேரைக்கு நாயகன் பேர் செப்பு என்கிறார். இந்த திருச்சேரை என்கிற திவிதேசத்தில் எழுந்தருள் இருக்கிறானே அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தையே எப்பொழுதும் உன்னுடைய வாயாலே சொல்லு. நீ இந்த மொழி கூரைக்கும் சேற்றுக்கும் கூறாக்காதே என்கிறார். அதாவது கூரை என்னால் வஸ்திரம் துணி, சோறு என்றால் உணவு. ஆக இந்த துணிக்கும் உணவுக்குமாக உலகமெல்லாம் எப்படி பறக்கின்றது, உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்கிறார் குலசேகர ஆழ்வார். அப்படி உண்டிக்கும் உடைக்கும் பறக்கின்றதாம் இந்த உலகம். ஆனால் நெஞ்சே, உன்னுடைய அருமையான தமிழை இந்த சோற்றுக்காகவும் இந்த துணிக்காகவும் கண்டவனையும் பாடிவிடாது. பின்ன என்ன பண்ண வேண்டும்? நீ போய் அந்த சேரைக்கு நாயகன் அவனுடைய திருநாமத்தையே செப்பு என்று சொல்லுகின்றார். நீ சென்று சென்று
செல்வச்சருக்குருவார் வாயில் தோறும் நின்று நின்று நீ அந்த இந்த மழை வீணாக்காதே. எவனோ ஒருவன் அவனுடைய வாயிலே சென்று போய் நீ உன்னுடைய தமிழை வீணாக்காமல் அந்த திருச்சேரை எம்பெருமானை நீ போய் அந்த எம்பெருமானிடத்திலேயே அவனை நீ போற்றி அவனை பரவி பணிந்து நீ அவனுக்கு தொண்டு செய்வாயாக, அவனுடைய திருநாமத்தை செப்புவாயாக என்று இப்படியெல்லாம் சொல்லுகின்றார். அதனால்தான் அது திருமங்கை ஆழ்வாருடைய அருளிச் செயலிலிருந்து அவர் எடுத்த ஒரு விஷயம் அல்லவா. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்த என்ன தெரிவிக்கிறார், திருமங்கை ஆழ்வார் என்னால் என்ன தெரிவிக்கிறார் என்றால், தேராளும் வாழரக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்றி வீழா, போராளும் சிலையதனால் பொறுகணுகள் போக்குவித்தா என்று, நாளும் தாராளும் வரைமார்பன் தஞ்சேர எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனே. அந்த தஞ்சேர எம்பெருமான் பேராளன் அவனுடைய பேரோதும் பெரியோர் என்னால் அவர்கள்தான் அடியவர்கள். எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடுகின்ற அடியவர்கள், திருச்சேர எம்பெருமானுடைய திருநாமத்தை செப்புகின்ற அடியவர்கள், அவர்களை நான் ஒரு காலம் பிரியேன் என்று திருமங்கி ஆழ்வார் அருளி செய்தபடியினாலே அதனையே கருத்தில் கொண்டுதான் பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரும் என்ன தெரிவிக்கிறார், உன்னுடைய அந்த இந்த மழை கண்டவர்களுக்கும் ஆக்காதே, பேராளன் பேரோதும் பெரியோர் என்று திருமங்கி ஆழ்வார் அருளி செய்தாரே, அதே போல நீயும் எப்பொழுதும் அந்த தஞ்சேர எம்பெருமானுடைய திருப்பெயரையே ஓதி நீயும் பேராளும் பெரியோனாக திகழ்வாய். இனிய வாக்குகளை கொண்டு போய் கூரைக்கும் சோற்றுக்கும் ஆக்கி வீணாக்காதே என்று ஆழ்வார் தெரிவிக்கின்ற அடிச்சுவட்டிலே பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரும் தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த தஞ்சேரை எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் நாளும் வணங்கி அந்த பேராளும் பேரோதும் பெரியோன் என்று ஆழ்வாராலே மங்களாசாதனம் செய்யப்பட்ட புகழை நாமும் அடைய வேண்டும். அதற்கு அந்த பேராளனான அந்த திருச்சேரை எம்பெருமான் அவனுடைய திருவடிகளையே நாம் ஏத்த வேண்டும். நாமும் ஏத்தி மகிழ்வோம். நலம்பாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.